அருமறை முதல்வரை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவ தேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 635வது நாமம் சோகநாசனஹா. ஓம் சோகநாசனாய நமஹ. இறைவனை பிரிந்திருப்பது மிகப்பெரிய துன்பகரமான செயல். அது பெரும் சோகத்தை ஏற்படுத்தும் என்று பக்தர்கள் எப்பொழுதுமே நினைப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட பக்தர்கள் தன்னை பிரிவதனாலே கவலை அடைவார்கள், சோகத்தை அடைவார்கள் என்பதனாலே அவளை விட்டு பிரியாமல் அவளை நடுவிலே இருந்து கொண்டு எப்பொழுதுமே துன்பத்தை போக்குபவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த நாமத்திற்கு பொருளாக சொல்லப்படுகிறது. கோபிமார்கள் எப்பொழுதுமே கண்ணனை விட்டு பிரிவதற்கு மனமில்லாதவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே கண்ணனோடையே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அதனாலே கிருஷ்ணனும் அவரோடையே இருப்பான். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா என்று அவளோடு தானும் ஆடிக்கொண்டு அவளுக்கு மகிழ்ச்சி அவளுக்கு நடுவிலே இருப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறான். அவளை விட்டு பிரிந்து விட்டோமானால் அவர்களெல்லாம் வருத்தப்படுவார்கள் என்கிற எண்ணம் கூட அவனுக்கு இருக்கிறது. கோபிகா கீதம் என்று அழகாக நாம் ஸ்ரீமத் பாகவதத்திலே பார்க்கிறோம். கோபிமார்கள்லாம் கண்ணனோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணனும் அவளை பிரியாமல் அவர்களோடு இணைந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது திடீரென்று கோபிமார்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. இந்த கிருஷ்ணனுக்கு நம்மை விட்டால் யார் இருக்கிறார்கள், எனவே இவன் நம்மோடு தான் இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் அகந்தை ஏற்பட நினைக்கிற பொழுது கண்ணன் மறைந்து விடுகிறான். உள்ளத்தில் கர்வம் கொண்ட போதில் ஓங்கி அடித்திடுவான் என்பார் பாரதி. சின்ன குழந்தையை போல சிரித்து கழித்திடுவான். ஆனால் கர்வம் என்பது கூடாது. எனவே இந்த கர்வத்தோடு அவர்கள் நினைக்கிற பொழுது அவர்களுக்குள்ளேயே மறைந்து விட்டான். அவனை எல்லோரும் தேடுகிறார்கள். தேடிக்கொண்டே யமுனை நதி கரையிலே வந்து அழகாக அவனை பாடிக்கொண்டே அழுத வண்ணமாக இருக்கிறார்கள். அவள் அழுவது ஒரு அழகான பாடலாக இசையாக இருந்தது. அப்படி பாடுகிற போது சொன்னார்கள், இறைவா இப்படி செய்து விட்டாயே, நீ மீண்டும் வந்துவிடு, உன்னை பிரிந்து எங்களால் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். திருடி யுகாயத்தை என்கிறார்கள். திருடி யுகாயத்தை என்றால் கண்ணா உன்னோடு இருக்கிற பொழுது நேரம் போவதே தெரிவதில்லை, ஆனால் உன்னை பிரிந்து விட்டோமானால் ஒரு நொடி கூட ஒரு யுகமாக போய் கொண்டிருக்கிறது, பிரிவை எங்களாலே தாங்க முடியவில்லை என்று சொல்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது கண்ணன் அவர்களுக்காக கேட்டுக்கொண்டதனாலே அவள் மனம் வருந்தி தன்னிடத்திலே முறையிட்டு கொண்டதனாலே அவளுக்கு முன்னாலே வருகிறான் என்று கோபியாகத்தினுடைய கடைசியிலே நாம் பார்க்கிறோம். தாசாமாவீரபூச்சௌரிஹி ஸ்மயமானமுகாம்புஜீதாம்பரதரோ ஸ்ரக்விஹி சாக்ஷான் மன்மத மன்மத என்று அழகாக அவளுக்கு முன்னாலே வந்து நிற்கிறான். நடுவிலே வந்து விளையாடுகிறான் என்று பார்க்கிற பொழுது நம்முடைய தாபங்களையெல்லாம் பிரிவினாலே ஏற்படக்கூடிய தாபங்களையெல்லாம் போக்குவராக இறைவன் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நினைத்த உடனே பக்தருடைய சோகத்தை போக்குவராக இவர் இருக்கிறார். நாம் இறைவனை நினைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் ஒழிய உலக விஷயம் நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் நாம் சோகத்திலிருந்து மீள முடியாது. எனவே சோக நாசரகா என்று இறைவன் சொல்கிற பொழுது இறைவன் வெகு எளிதாக நம்முடைய சோகத்தை நீக்கி விடுகிறான். ஒன்றே ஒன்று, நாம் உலக விஷயங்களை விட்டுவிட்டு அவனை நினைக்க வேண்டும். நாம் திரும்ப திரும்ப நடந்த நிகழ்ச்சிகளே நினைத்து கொண்டிருக்கிற பொழுது அதனாலே சோகம்தான் ஏற்படுமே ஒழிய நமக்கு துன்பம் இல்லாததில் ஏற்படாது. அதற்கு பதிலாக இறைவன் நினைத்தோமானால் நினைத்த அளவிலேயே என்னுடைய துன்பங்கள் எல்லாம் மாறிவிடுகின்றன என்று அழகாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். இங்கே இன்னொரு ஒரு மறைமுகமான பொருளும் இருக்கிறது. மனிதன் சொன்னாலேயே மனம் படைத்தவனாக இருக்கிறான். எண்ணங்கள் தான் சோகங்களுக்கு காரணமாக இருக்கின்றன. என வெளியே சென்று சென்று எண்ணங்கள்னாலே சூழப்படுவதை விட சற்று உள்ளே சென்று ஆத்ம தரிசனம் என்று
ஆத்ம விசாரம் என்று முதலிலே ஆத்மாவை பற்றிய ஒரு உணர்விலே, பிறகு ஆத்ம தரிசனம் என்று ஆத்மாவை காணுகிற நிலையிலே இருக்கிற பொழுது இந்த ஆத்ம ஞானம் என்பது ஏற்படுகிறது. ஆத்ம ஞானம் ஏற்பட்ட அளவிலே சோகம் என்பது முழுமையாக மறைந்து விடுகிறது. எனவே பற்று ஏற்படுகிறது, பற்றினாலே அஞ்ஞானம் ஏற்படுகிறது, அந்த அஞ்ஞானத்தினாலே சோகம் ஏற்படுகிறது. இதுதான் நடக்கின்ற ஒரு நிலை. முதல்ல அட்டாச்மெண்ட் சொல்கிறோமே, இந்த பற்று என்று வைத்து விடுகிறோம். இந்த பற்று என்று வைக்கிற பொழுது நாம் எந்த பொருள் மீது பற்றி வைத்திருக்கிறோமோ அந்த பொருள் எப்பொழுதுமே நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அந்த பொருளானது நம்மோடு இல்லாமல் போய்விட்டதுன்னு சொன்னால் நமக்கு சோகம் பற்றி கொள்கிறது. அதுக்கு அடிப்படையான காரணம் அஞ்ஞானம்தான். நான் எனது என சொல்லக்கூடிய அகங்கார விவகாரங்கள் எல்லாம் சோகத்திற்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. எனவே நாம் இந்த உடம்பு நான் அல்ல என்பது எண்ணத்தோடு ஆத்ம விசாரம் செய்ய தொடங்கினோமானால், ரமண பகவான் சொல்வது போல நான் யார் என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டு இதெல்லாம் யாராலே நடந்தது என்று அந்த யார் என்பது யார் என்று பார்க்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை பற்றி உணர்வு ஏற்படும். அந்த ஆத்மாதான் பரமாத்மா என்பதும் புரியும். அப்படி புரிகிற பொழுது அதனாலே ஏற்படுகின்ற ஒரு சோகமின்மை என்பதைத்தான் இங்கே சோக நாசனகா என்ற நாமத்தினாலே அழகாக குறிப்பிடுகிறார். எனவே இறைவன் சோகத்தை நாசம் செய்வது என்பது எப்படி என்று சொன்னால், நமக்கு ஆத்ம ஞானம் வரும்படியாக உதவி செய்து. எனவே சாந்தோக்கியம் சொல்லுகிற போது அழகாக சொல்லும், தரதி சோகமாத்மிவ தத்ர கோமோகா கா சோகா. எங்கு மோகம் இல்லையோ அங்கு சோகம் இல்லை. இறைவன் பொறுத்தவரையிலே அடியாரிடத்திலே தனக்கு சம்பந்தம் இல்லாமையினாலே உண்டாகின்ற விசனத்தை போக்குவனாக இருக்கிறான். இறைவனோடு சம்பந்தப்பட்ட எதுவுமே சோகமற்றதாக இருக்கிறது. ஆனால் இறைவனோட சம்பந்தம் இல்லாத எதுவுமே சோகத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இது இரண்டையும் நாம் பார்க்கலாம். கோபிமார்கள் இதை வெளி அழகாக சொல்கிறார்கள். நீ காட்டுக்கு போகிறாய், நீ காட்டுக்கு போய்விட்டால் எங்களை பிரிந்து போகிறாய், உன்னை பிரிவு எங்களால் தாங்க முடியவில்லை, ஒரு திருடி என்பது ஒரு நொடி என்பது ஒரு யுகமாக போய் கொண்டிருக்கிறது. இதுவே ஆதிசங்கர் சொல்லுகிறார், இறைவனுடைய சன்னதிக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிறார். அங்கே சிவபெருமானுடைய சன்னதிக்கு முன்னாலே அமர்ந்து கொண்டு யோசிக்கிறார், இறைவா உன்னுடைய கருணை எவ்வளவு பெரியது என்று சிவனையே பார்த்து கொண்டிருக்கிறார். திடீரென்று சொல்லுகிறார்கள், பல யுகங்கள் கடந்து விட்டன என்று. பல யுகங்கள் கடந்து விட்டனவா? இப்போதுதான் நான் வந்து உங்களை பார்ப்பது போல் இருக்கிறது. அதற்குள் யுகங்கள் கடந்து சொல்கிறார்களே. கல்பாம் க்ஷணமேன்னு சொல்கிறார். ஒரு கல்பகாலம் முடிந்து விட்டதாம் ஒரு க்ஷணத்திலே. ஆக இறைவனோடு நாம் இருக்கிற பொழுதெல்லாம் இந்த நேரம் என்பது போவதே தெரியாது. ஏனென்றால் அவனே இந்த காலம் என்கிற ஒரு கருத்துருவாக இருக்கிறான். இறைவனை விட்டு பிரிந்தோமானால் ஒரு நொடி போவது கூட நமக்கு பல யுகமாக தெரிகிறது. இந்த பிரிவினாலும் இறைவனை பிரிந்து இருக்கிற அந்த நிலையினாலும் பிறகு பிரியாமல் அவனுடன் இருக்கின்ற இந்த நிலையினாலும் இந்த இரண்டு வேறுபாடுகளை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். எனவே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிந்து கொள்கிற பொழுது, வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களிலே மனம் ஈடுபடாத பொழுது நாம் உண்மையான அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கலாம், கவலை இல்லாத நிலையை அடையலாம். அதனாலும் சோக நாசனகா என்று இறைவன் குறிப்பிடுகிறார்கள். சாந்தோகம் பேசுகிற பொழுது ஆத்மாவை அறிந்தவன் எப்படியோ சோகத்தை தாண்டி விடுகிறான். நான் கேட்டது பகவானே, நான் இப்போது சோகப்படுகிறேன், இந்த சோகத்திற்கெல்லாம் காரணம் எனக்கு புரியவில்லை, ஆனால் பகவானாகிய தாங்கள்தான் இந்த சோகத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்து என்னுடைய நிலையை மாற்றி எனக்கு ஆனந்தத்தை தர வேண்டும் என்று உபனிஷத் கேட்கிறது. இதுதான் பகவத்கீதையில் பார்க்கிறோம். பகவத்கீதையில் பார்க்கிற பொழுது அறியாமையினாலே அர்ஜுனன் சோகத்திலே ஆழ்ந்து விடுகிறான். எதிரிகளின் உறவு என்கிறான், இவர்களெல்லாம் எனக்கு வேண்டியவர்கள் என்கிறான், சண்டை போடுவதற்கு தயங்குகிறான், தன்னுடைய கடமையை செய்வதற்கு கூட அவன் தயங்கி கொண்டிருக்கிறான். அவனை சோகம் ஆட்கொண்டு விடுகிறது, கவலை ஆட்கொண்டு விடுகிறது. அந்த நேரத்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவனுக்கு கீதோபதேசம் செய்கிறார். உத்திஷ்டத ஜாக்கிரத என்று உபனிஷத் சொல்வது போல அவனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி போரிலே அவனை ஈடுபடுத்தி அதன் மூலமாக சரியான செயலை ஆற்றுவதற்காக அவனுக்கு அருள்பாலிக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி இறைவனே கவலையற்ற நிலை எப்படி அடைய வேண்டும் என்பதை காட்டுகின்ற வகையிலே உபதேசமாக தருகிறான் என்று பார்க்கிறோம். சங்கரபாத் பாதால் விளக்கம் சொல்கிற பொழுது, ஸ்மிருதி மாத்திரேண பக்தானாம் சோகம் நாசயதீதி
சோகநாசனாக நினைத்த மாத்திரத்திலே இறைவனை நினைத்த மாத்திரத்திலே சோகமானது விலகி விடுகிறது. தேஷாம் ஸ்வசம்பந்த யாதிரேக சோகம் நாசாய தீதி சோகநாசனாக என்று இங்கே விளக்கம் சொல்லப்படுகிறது பராசரராலே. இறைவன் முழுமையாக சோகமில்லாதவனாக இருக்கிறான். தான் சோகமில்லாதவனாக இருந்தது மாத்திரமில்லை, நம்முடைய சோகத்தை நீக்குபவனாக இருக்கிறான். அதனால் தான் இறைவனிடத்தை நம்மை முழுமையாக ஒப்படைத்து விட்டோமானால் வாசனைகள் சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அவனை பற்றியே இருக்கும்படியாக நாம் மாற்றி விட்டோமானால், மடை மாற்றம் என்று சொல்வார்கள், உலக விஷயங்களை விட்டு விட்டு இறைவனை நினைப்பது அது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் பயிற்சினாலே அது வந்துவிடும். எல்லாம் அற என்னை இழந்த நல்லம் இது சொல்லாய் முருகா சிறபுபதி என்று எல்லாம் அற. நம்மை சுற்றி இருக்கிற இறை சம்பந்தம் இல்லாத எல்லா விஷயங்களையும் நாம் விட்டுவிட வேண்டும். இறைவன் ஒருவனே மெய்ப்பொருள் என்று அவனை முழுமையாக பிடித்து கொள்ள வேண்டும். அவள் பிடித்து கொள்ளுகிற பொழுது இந்த வினையினாலே நமக்கு துன்பம் இல்லை என்பதை இங்கே நாம் நினைத்து பார்க்கலாம். எனவே இறைவன் சோகநாசனாக இருப்பதற்கு இன்னொரு ஒரு காரணம் என்று பார்த்தோமானால், சோகத்தினாலே பற்று என்பது மீண்டும் திரும்ப வருகிறது. அந்த பற்றை விட முடியாத நிலை ஏற்படுகிறது. பற்றை விட முடியாத நிலை ஏற்படுவதனாலே மீண்டும் மீண்டும் சோகம் ஏற்படுகிறது. எனவே இவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பற்று என்கிற அஞ்ஞான நிலையானது மீண்டும் பிறப்பதற்கு காரணமாகி விடுகிறது. அதனால் மீண்டும் பிறவாத நிலை வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சோகம் என்பது அச்சம் என்பது விலகிட வேண்டும். அதனால்தான் பகவான் வெகு விரைவாக இந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று அவதாரங்களிலே அடியாருடைய சோகத்தை நீக்குவதற்காக இறங்கி வந்தான் என்று பார்க்கிறோம். ஒவ்வொருக்கும் ஒரு விதமான கவலை இருக்கிறது. அந்த கவலையினாலே அவன் சோகத்தை அடைந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத நிலைக்கு வருகிறான். அந்த நேரத்தில் இறைவனை வணங்கி அவனை நாம் முழு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோமானால் நம்மளுக்கு நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கையை காப்பாற்றுகிற வகையிலே இறைவன் அவதாரமூர்த்தியாக வந்து நம்முடைய வினைகளை எல்லாம் போக்கி அருள் செய்கிறான் என்பதை அவருடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். சீமன் பாவத்திலேயும் பார்த்தோமானால் பாண்டவர்கள் அடிக்கடி துரியோதனாதிகளுடைய ஒரு கொடுமையினாலே அவர்கள் செய்த கொடுமையினாலே கஷ்டப்பட்டார்கள் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் துளசி மாலை அணிந்து கொண்டு கையிலே சக்கரத்தை சுழற்றி கொண்டு கண்ணன் வருவானான். ஏனென்றால் அடியாருடைய சோகத்தை நீக்குவது என்பதுதான் அவனுக்கு முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது. பாரதம் கை செய்தான் என்று பாண்டவர்களுக்கு இப்படிலாம் உதவி செய்தனாலேயே கிருஷ்ணனுக்கு கெட்ட பேர் வருகிறது. அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. அவன் தனக்கு என்ன பெயர் வந்தது என்பதை பற்றி யோசிக்காமல் தன் அடியார்களுக்கு தான் உதவி செய்கிறோமா என்று தான் பார்க்கிறான். அப்படி திரௌபதி அழைத்தபோது ஓடி வந்தான், கஜேந்திரனை காப்பாற்றினான். எத்தனையோ சமயங்களில் பார்த்தோமானால் கஷ்டப்படுவோருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக இறைவன் வருகிறான். நோயுள்ளார் வாயுள்ளார் என்றபடி கஷ்டப்படுகிற போது எல்லோரும் இறைவன் நினைக்க வேண்டும், இறைவன் நாமங்களை சொல்ல வேண்டும். அப்படி இறைவன் நாமங்களை சொல்லுகிற பொழுது இறைவன் நினைக்கிற பொழுது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தானாக விலகி போய்விடுகின்றன. இறைவனுக்கும் மனிதனுக்கும் எப்பொழுதுமே ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும். இறைவனை தன்னுடைய எஜமானாக நாம் நினைக்கலாம். இப்படி சம்பந்தம் என்பது எப்படி ஒன்றாமல் இருக்கலாம். நம்மை அடிமையாக வைத்து கொண்டு இறைவனை நமக்கு முதலாளியாக வைத்து கொள்ளலாம். இறைவனை நமக்கு நண்பனாக கூட பாராட்டலாம். அப்படி இறைவனுடைய அந்த கருணை பெறுவதற்கு பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. அந்த நிலைகளில் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொண்டு அங்கே இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இறைவனுடைய ஒரு கருணை என்பது நம்முடைய சோகத்தை நீக்குவது என்றிருக்கிற பொழுது நம்மை முழுமையாக அவரிடத்தை ஒப்படைத்து விட்டோமானால் இந்த சோகம் என்பதிலிருந்து நமக்கு முழுமையான விடுதலை கிடைக்கிறது. சோகம் என்று சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். செல்வம் இல்லை என்பதனாலே ஒரு சோகம் வரலாம். புத்திர சோகம் என்று மகனை பிரிந்திருப்பதனாலோ அல்லது மகன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் போய்விட்டது என்பதனாலோ அல்லது மகன் தன்னை அலட்சியம் செய்வதா என்பதனாலோ பலவிதமான காரணங்களாலே சோகம் துக்கம் ஏற்படலாம். நாம் ஒருபொழுதும் இந்த சோகம் துக்கத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. எனவே இவையெல்லாம் நம்மை உயிரோடு இருக்கிற பொழுதே கொன்று கொண்டிருக்கிற விஷயங்கள். எனவே சோகம் என்பதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் சொன்னால் சோகமற்றதாக இருக்கிற இறைவனுடைய தாளை பணிய வேண்டும் என்று பார்க்கணும். இறைவன் சோகத்தை எல்லாம் நாசம் செய்வனாக இருக்கிறான். துக்க நாசன சோக நாசனகா என்று சொல்லும் பொழுது நம்முடைய சோகத்தை நீக்குவதே தன்னுடைய குறிக்கோளாக இறைவன் கொண்டிருக்கிறான். அருணகிரியார் பாடல்களை பார்த்தோமானால் அவருடைய திருப்புகளிலே முதல் நான்கு வரிகள்
ஒரு சோக நிலை மனிதன் படக்கூடிய கஷ்ட நிலையை பெரும்பாலும் எடுத்து காட்டும். அடுத்த நான்கு வரிகளை பார்க்கிற பொழுது இறைவனுடைய திருவடியினுடைய கருணையினாலே இந்த கஷ்டங்கள் நீங்கிவிட்டதையும் மகிழ்ச்சியாக நிலையும் நாம் பார்க்கிறோம். இப்படி இறைவன் தன்னுடைய இருப்பை காட்டுகின்ற வகையிலே நம்முடைய சோகத்தை நீக்குகின்ற வகையிலே நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவாக இருக்கிற அவன் வெளிப்பட்டு வெளியிலே வந்து அல்லது உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு நம்முடைய சோகங்களை எல்லாம் நீக்கி கொண்டு இருக்கிறான். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இறைவனுடைய நாமங்களை சொல்வது என்பதுதான். இறைவனுடைய நாமங்களை விடாமல் சொல்லி கொண்டிருந்தோமானால் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைவன் நம்முடைய சோகத்தை நீக்கும்படியாக அருள் பாலிக்கிறான் என்று பார்க்கிறோம். சீதா புராட்டியார் அசோகவனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது இறைவனுடைய நாமங்களை சொல்லிய வண்ணம் தான் இருக்கிறார்கள். அப்பர் பெருமானை சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே போடுகிறார்கள். ஆனால் சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே சென்ற அப்பர் பெருமானோ தன்னுடைய நிலையை நினைத்து தனக்கு இப்படி ஆகிவிட்டது என்றெல்லாம் கவலைப்படுவதே இல்லை. உள்ளே போனவுடனே சௌரியமாக இடம் கிடைத்தது என்று இறைவன் நாமத்தை சொல்ல தொடங்கி விடுகிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கீழ வேணிலும் முசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசங்கிந்தை இணையடி நீழலே என்று பாடுகிற பொழுது சோகமற்றவராக துன்பமற்றவராக அவர் சுண்ணாம்பு காலிலிருந்து வெளியே வருகிறார். இப்படி இறைவனுடைய நாமங்களை சொல்வது என்பது நம்முடைய சோகத்தை போக்குவதாக இருக்கிறது என்றும் இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே சோக நாசனகா என்பது பொழுது இறைவன் நமத்தை சோகத்தை நீக்கி விடுகிறான். ஆனால் அதே நேரத்தில் நாம் இறைவனை இணைந்து அவன் நாமங்களை சொல்லி நம்மை முழுமையாக அவனத்தை ஒப்படைத்து விடுகிற ஒரு சரணாகி தத்துவத்தையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சோக நாசனகா என்ற நாமத்தினாலே இறைவனுடைய பெருமை இங்கே அழகாக எடுத்துச் சொன்னார்.